ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப் தான் பார்க்க போகிறோம் அதுவும் பிரெட்டை பற்றி தாங்க பிரெட்டில் என்ன டிப் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா பிரெட் வந்து வாங்கிட்டு வந்த உடனேயே சீக்கிரமாக கெட்டு போயிடும் அப்படி இல்லைன்னா காஞ்சு போயிடும் அந்த மாதிரி காஞ்சு போகாமல் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் எப்படி அதை ரொம்ப நாள் வரைக்கும் அதாவது எக்ஸ்பைரி டேட் வந்து முடிகிற வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக எப்படி வச்சுக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் கம்பெனி பிரெட் எல்லாம் வாங்கணும்னா அதில் எக்ஸ்பைரி டேட் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும் இதே நம்ம பேக்கரி ஷாப்பில் வாங்கும் போது நம்மளுக்கு எக்ஸ்பைரி டேட் வந்து இருக்காது அப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்க பிரெட் தான் வந்து கேட்டு வாங்குவோம் இல்லையா என்னதான் ஃப்ரெஷ்ஷான பிரெட் வாங்கினாலும் அதை நம்ம ஓப்பன் பண்ணி ஒன்று ரெண்டு பிரெட் எடுத்த உடனே அது வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் அப்படி அது ஃப்ரெஷ்னஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுடுவாங்க ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அந்த பிரெட் வந்து ஹார்டாக ஆரம்பிச்சிடும்

பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு பிரெட் இருக்கோ அதுக்கு ஒரு ஒன் ஆர் டூ இன்ச் கேப் விட்டுட்டு இப்போ நான் காமிக்கிற மாதிரியே நல்லா முறுக்கி ரொட்டேட் பண்ணிக்கோங்க லைட்டாக அப்புறம் இந்த மாதிரி உங்கள் விரல்களை வச்சு அழுத்தி பாருங்கள் அதில் வந்து கேப் இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் அந்த காற்று வந்து உள்ள லாக் ஆகிற அளவுக்கு நல்லா முறுக்கணும்னு அர்த்தம் இந்த மாதிரி நல்லா முறுக்கினதுக்கு அப்புறம் இந்த மேல் பகுதி இருக்கு இல்லையா இதை வந்து நல்லா இந்த மாதிரி பூ மாதிரி விரிச்சுக்கோங்க விரிச்சிட்டு உங்கள் பிரெட்டோட கீழ்ப்பகுதி வரை கவர் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரேப் மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த காற்று வந்து ஈஸியாக வெளியில் எஸ்கேப் ஆகாது ஸோ அதனால உங்களோடய பிரெட்டோட ஃப்ரெஷ்னஸ் வந்து ரொம்ப நாள் வந்து நல்லா இருக்கும் என்னதான் பிரெட்டை நம்ம வந்து ரப்பர் பேண்ட் போட்டுட்டு டை பண்ணி வச்சாலும் அது உள்ள காத்து போயிட்டு அது என்ன ஆயிடும்னா ட்ரை ஆயிடும் இதுவே மழை காலமா இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்துல அது வந்து சீக்கிரமா கெட்டு போயிடும் சோ இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பிரெட் வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் இந்த வந்து நம்ம இருக்கும்போது கூட நம்மளுக்கு வந்து ரொம்பவே இருக்கும் அந்த நம்ம ரப்பர் பேண்ட் எல்லாம் தேடி அழஞ்சிட்டு இருக்க முடியாது இல்லையா இப்ப பாருங்க நான் உங்களுக்கு நல்லாவே ஷேக் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ ஷேக் பண்ணாலும் அது பிரிஞ்சே வராது அந்த அளவுக்கு உள்ள வந்து அது லாக் ஆயிடுச்சு நம்மளா வந்து அதை ஓபன் பண்ணா மட்டும் தான் அதை வந்து ஓபன் பண்ண வந்து முடியும் இங்கே எல்லாேருக்கும் ஒரு டவுட் இருக்குல்ல இதை நம்ம வெறுமனே முடுக்கி தானே வச்சோம் இது எப்படி பிரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் நான் முடுக்கி வச்சதை அப்படியே மேலே இருக்கிறத அந்த ரேப்பை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் ஸோ இது கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் அது வந்து பிரிஞ்சு வந்து வராது ஷேக் பண்ணியும் காமிக்கிறேன் நார்மலாக நம்ம ஷேக் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி வைக்கிறது பிரிஞ்சு வந்துடும் இல்லையா இதை வந்து பாருங்கள் உங்களுக்கு பிரிஞ்சே வந்து வராது ஸோ நீங்கள் இந்த மெத்தடை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ஆனால் எக்ஸ்பைரி டேட் முடிகிறதுக்குள்ளே ப்ரெட்டை வந்து யூஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நல்லா இருந்தாலும் யூஸ் பண்ணாம இருக்கிறது தான் நம்ம உடலுக்கு நல்லது இந்த மாதிரி பயனுள்ள கிச்சன் டிப்காக நம்ம சேனலுடைய டிப்ஸ் என்ற பிளேலிஸ்ட மறக்காம செக் பண்ணுங்க அதுல நிறைய நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஆல்ரெடி போஸ்ட் ஆயிருக்கு மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம் அதுவரை கீப் வாட்சிங்